ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸி ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜான்விக்கோட இஷ்யூ இஷுவான் யாராவது சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஜான்விக் வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு அசோசியன் மெர்சினரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து யாராலுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம படத்திலே வந்து பார்த்துருப்போம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ரொம்பவே ஒரு ஸ்கில்டு மெர்சினரினு சொல்லலாம் ஸோ அவரை பற்றினா ஒரு கதை தான் வந்து இது இதுவும் வந்து காமிக்ஸ் தான் ஸோ படத்தை வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு காமிக் சீரிஸ் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இப்போ நம்ம இஷூவில போகலாம் இந்த மாதிரி எல் பேசோ டெக்ஸாஸ் யுஎஸ்ஏ ஸோ டெக்ஸாஸில் தான் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைதியர் நான் அதை உள்ளே வந்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கதை வந்து ஒருத்தர் வந்து திறக்கிறான் கரெக்டாக அவன் திறந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உள்ளே வர்றாரு அங்கே இருக்கிற லேடி வந்துட்டு சொல்லுங்கள் சார் திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்விகிட்ட பார்த்து கேட்க நம்ம ஜான்விக்கு வந்து ஆமாம் விண்டோ வழியாக வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது நல்ல ஃபுட் வந்து தெரிஞ்சது ஸோ அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்வி வந்து சொல்லாரு அந்த லேடி வந்துட்டு போங்க சார் இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்டோரை தான் ஃபஸ்ட்டு வந்தாலும் அவன் வந்து ஆரம்பிக்கிறான் ஏய் எனக்கு முதல்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்க உடைய இந்த லேடி வந்து சொல்லுறாங்க உங்களுக்கு அமைதியாக இருக்கா சார் பிடிக்கும் நீங்கள் கவுண்டர்க்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக்கு அங்கே போய் உட்காந்துட்டாரு உட்காந்துக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு வந்தால ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனும் அவங்க கூட வந்து லேடியை வந்து பேசுகிறாங்க மாதிரி வீட்டு அட்ரஸ் சொல்லி அவன் தான் வந்து அவங்க கண்டிப்பாக இருப்பான் இன்னைக்கு நைட்டே அவனை போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜான்விக்கு வந்துட்டு ஓ என் ஃபுட் வந்துச்சா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்ல திரும்ப வந்து அவங்க கத்தானிக்கிறான் யோ நான் எங்கள் மதுரை கேட்டேன்னு சொல்லல திரும்ப நீ அங்கே இன்னும் போய் இருக்கேன் ஏ என்னடா நான் ஏ ஏ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்வி பார்த்து கேட்க நம்ம ஜான்விக்கு வந்து கண்டுக்காக வந்து இருக்கிறாரு எதிர்க்கு லேடி வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்வி பார்த்து சொல்கிறாங்க உடனே வீக் வந்துட்டு அவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணும் சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே இந்த லேடி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கிற சார் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்து திரும்ப வந்து அவங்க கத்தாரிக்கிறாங்க டே நான் போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீக் வந்து எதுவுமே பண்ணாமல் போயிடாரு அதை பார்த்து நான் அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லலை அவன் எதுவுமே பண்ண மாட்டான் பயந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர ஒரு பதிமூணு நிமிஷம் கழிச்சு நம்ம ஜான் வந்து வெளியில் வரார் வெளியில் வந்து சும்மா இந்த கேட் ஃபுட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்காரு வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு கிளம்பும்போது வந்து ஒரு வீட்டை வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அது உள்ள வந்து போகிறாரு போயிட்டு மெதுவாக கீழே இருக்க ஒரு பேட் பேஸ்பால் பேட் வந்து இருக்கிறாரு எடுத்துகிட்டு வேகமாக கதவுத்து வருகிறாரு உள்ளே பார்த்தா அங்கே வந்து ஒரு பூனை தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு வந்து அந்த கேட்ச் ஃபோட்டை வச்சுட்டு அவர் வந்து திரும்ப வந்து கிளம்புறாரு கிளம்பி அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு மேலே போய் பார்த்ததுமே வந்து ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏசி வந்து பஸ்ட் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கீழே போய் தங்கிக்குவோங்களேன் ஏன்னா இங்கே வந்து காற்று இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஜான்விக்கா வந்து சொல்லார் பரவாயில்ல ஏசி இல்லாமல் பரவாயில்ல இந்த இடம் தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடம் தான் வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜான்விக்கும் தங்கியிருக்காரு ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் இதே மாதிரி மெக்சிகோல நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஜான்விக்கு வந்து யோசிச்சு பார்க்குறாரு ஹே நில் அந்த குழந்தை ஸ்டாப் பண்ணுறேன் அந்த பையனை நிறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கேன் வந்து சிரிச்சிக்கிட்டே வந்து ஓடுறான் ஜான் நில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கத்துறாங்க பிகோஸ் இது எல்லாமே ஒன்னோட தப்பு தான் த்ரீ மினிட் வந்து யாருமே தப்பிச்சது அவன் பாட்டு அவன் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் என்ன பண்ணுவேன் அவன் சும்மா ஏதோ ரெண்டாயிரம் டாலர்ஸ் எடுத்துகிட்டு ஓடுறான் அதுக்கு என்ன பண்ணுறது பிடிக்கல பிடிக்கல அவனவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஓடிட்டு இருக்கிறது வந்து ஜான்விக் தான் ஓடும் போதே வந்து எல்லாரும் வந்து துப்பாக்கி எடுத்து பட்ட பட்ட போட்டி எல்லோரும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஜான்விக்கு அங்கேருந்து தப்சி எகிரி கொடுத்துட்டாரு அவள் எப்படி குளிச்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கணும் சொல்ல அதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து சுட்டுறான் அந்த ஊரே வந்து எரிஞ்சிடுது மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் டாலர்ஸ் எடுத்ததுக்காக இந்த மாதிரி த்ரீ பில்ஸோட மானம் வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஊரே வந்து மொத்தமாக எரிச்சிடுவானுங்க அந்த எரிச்சது வந்து வேற ஒரு ஆள் தான் இவங்களோட டீம் தான் பட்டேன்னா எரிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண் எடுத்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து சுட்டு தள்ளிடுவாங்க நம்ம ஜான்மிக்கு மட்டும் தான் வந்து அதை தைச்சிருப்பாரு நம்ம ஜானுக்கு வந்து அதை யோசிச்சு பார்க்கறாரு இப்போ யோசிச்சு பார்த்துட்டு வந்து திடீர்னு முடிக்கிறாரு முழிச்சி எதிர் வீட்டில் பார்க்கும்போது வீட்டு சென்னையில் வந்து ஒரு சின்ன பூனை குட்டி தெரியுது அது பக்கத்தில் ஒரு வந்து கருப்பாக வந்து தெரியுது பக்கத்தில் வர வர ஒரு ஆள் மாதிரி தெரியுது நம்ம ஜான்வி எடுத்துகிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு அவன் பயப்படுறான் அந்த பூனை குட்டி எழுச்சி ஓடிடுது உள்ள ஆளுங்க எல்லாருமே வந்து கன்ஸை லோட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அவனை வந்து கை தூக்கிடுறான் நம்ம ஜான்விக்கு வந்து திரும்ப வந்து பழசை நினைச்சு பார்க்குறாரு திரும்ப அவனை பார்க்குறது அவன் வந்து திரும்ப ஜான்வி பார்க்குறாங்க நம்ம ஜான்வி திரும்ப பழசை நினச்சி பார்க்குறது பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு அமைதியாக இருக்கிறது தானே பிடிக்கும் அமைதியாக இருக்கிறது தானே பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுறதாலும் ஞாபகம் இருக்குது அதே சேமில் அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாய் பொண்ணு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜான்விக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அவர் கீழே தலைக்கடி வந்து எடுக்கிற எடுத்துகிட்டு சரி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து பீக்கர்ஸ் வந்து கத்துறான் பீகாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஜான்விக்கு வந்து அவரோட வீட்டிலருந்து கீழே குதிக்கிறாரு குதிச்சு அங்கே இருக்க பைப் மூலயமா அவரோட அதாவது எதிரில் இருக்காதுல ஸோ அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த பில்லோ வச்சு கண்ணாடியை வரச்சிக்கிட்டு உள்ளே போய் விழுறாரு விழுந்தது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே நம்ம ஜான்விக்கு கண்ணை வாங்குறாரு அங்கே இருக்க எல்லாருமே வந்து சுட விட்டுறாரு ஒருத்தர் வரையில் ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து கழுத்தில் ப்ளாக் பண்ணி அவனே வந்து இன்னொருத்தனை வந்து காலையில் சுட்டுறாரு ஸோ இன்னொருத்தனை நெஞ்சிலையும் அது கிடாடிக்கணும் அதே மாதிரி சுட்டுறாரு அப்போ வந்து திரும்ப கண்ணாடி வடைய ஆரம்பிக்குது அங்கே இருக்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்விக்கு வந்து சுட்டுறாரு கடைசியாக ஒருத்தர் ஓடிட்டுருக்கான் அவனை சுடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து தூக்கி போட்டுறாரு அவன் மண்டியில் போட்டு அவனு வந்து கீழே விழுந்துடுறான் உடனே பக்கத்தில் இருக்க வந்து என்ஜாய் ஆரம்பிக்கிறான் என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜானிக்கு எடுத்துகிட்டு அந்த துப்பாக்கியை வந்து தூக்கி போடுறாரு உடனே வந்துட்டு நீ டின்னர் அந்த இடத்துல பார்த்து நீ அவன் தானே நீ நான் தெரியாம பேசுகிறேன் என்ன மனுஷரு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் உனக்காக இங்கே வரல நான் இங்கே வந்திருக்கிறது பீக்கஸ்க்காக அப்படின்னு சொல்லி கன் எடுத்து பீக்கஸ் முன்னாடி வந்து நீட்டார் யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம பீக்கஸ் வந்து கேட்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோ ஓஹோ ஜானி விக் ஜான் வீக் நீ தானே எனக்கு தெரியும் நீ அப்போ ரொம்ப இருந்தே நீ செத்து போய்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து திரும்ப நினச்சி பார்க்கறது ஊர் முழுக்க ஒரே கன் சம்சம் கதல் சத்தவமாக வந்து கேட்டுகிட்டு இருக்குது அந்த ஊரே வந்து அழிஞ்சிருச்சு ஸோ அந்த ஊர் அழிஞ்சதுக்கு வந்து நீங்கள் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்வீக் வந்து ரிவென்ஜ் ஆகிருக்கா வந்து இங்கே வந்து வந்திருக்காரு இந்த பக்கம் நம்ம பீக்கஸ் வந்து சொல்லார் உனக்கு ஒரு தெரியுமா நான் பில்லிக்கும் பஃபலோக்கும் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா அப்போ தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் திரும்ப கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண் எடுக்க நம்ம ஜானிக்கு அந்த கண்ணை பிடிங்கி திரும்ப பீக்கஸ் வந்து கொண்டுட்டாரு கொண்டுட்டு அவன் பாடியிலேருந்து இந்த மாதிரி பர்ஸ் ஃபோன் எல்லாத்தையும் வந்து இருக்க எதில் இருக்க வந்து சொல்கிறான் நல்லா இருக்குது தானே அப்படின்னு சொல்ல ஆ நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல தேங்க்ஸ் வீக் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் கேரளான்னு அப்படின்னு சொல்லி நம்ம வீக் வந்து சொல்லார் என்ன மறுபடியும் பிஸ்னஸ் கன்ட்டிங்க போல் இல்லை இல்லை இது என்னோட பர்சனல் வேட்டர் அதனால் சும்மா அவங்களை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சேர்லர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சிரிச்சிட்டு ஒரு நிமிஷம் எங்கள் வீக் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்துச்சு கன் எடுக்கிறாரு ஏய் அவன் என்னை கொல்ல வரல அவன் பீக்கௌசெல்லாம் கொல்ல வந்தான் அனியருக்காக எங்களை இப்போ கொல்ல வர அப்படின்னு சொல்ல அது மிஸ்டர் விக்கோட வேலை என்னோட வேலை உங்களுக்கு கொள்ளுறது வேலை அப்படின்னு சொல்லி கன் எடுத்து திரும்ப அங்கே இருக்க எல்லாருமே வந்து சுட்டுறாரு சுட்டிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் டின்னர் நடந்துருச்சு ஸோ யாராவது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா இந்த இடத்துல எனக்கு அசிஸ்டன்ஸும் இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஆளுங்களையும் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு அவரு இந்த மாதிரி கேரளில் வந்து வராரு வந்துட்டு அவன் பஃபுலோ பில்லின்னு சொன்னால அவங்களாம் கூட இந்த மாதிரி லோக்கல் காண்டினென்டல் மெம்பர்ஸ் தான் ஸோ நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கான்டினென்டல் அது என்னது அப்படின்னு சொல்ல நம்ம கேரளின் வந்து சொல்கிறார் எல் பேசோ பிரான்ச்சை சேர்ந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொம்பது வந்து ஆரம்பித்தாங்க அண்ட் அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அண்ட் நீயும் வந்து அடல்ட் தானே ஸோ அதனால் நீ வந்து ஹவுஸோட ரூல்ஸ் எல்லாமே வந்து நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போலீஸ் வண்டி வர போலீஸ் போலீஸ்காரங்க வராங்க ஹலோ சார்லன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம சார்லன் வந்துட்டு ஹலோ டெக்லஸ் எல்லாமே நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காய்ச்ச தங்க காயினை வந்து கொடுக்குறாரு அதையும் வந்து அவர் வாங்கிட்டு இது தான் என்னோடய ஃப்ரெண்டு இவர் பேர் வந்து மிக் அப்படின்னு சொல்லி நம்ம சார்லன் வந்து சொல்கிறாரு உடனே அவர் இருந்துட்டு ஆ ஹலோ வீக் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு இருந்துட்டு அண்ட் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பீக்கோஸ் எல்லாமே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து காட்டுறாங்க இங்கே இருக்க எல்லா லேடீஸும் ஜென்டல்மென்ஸுக்கும் வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஃப்ரீலான்சர் உள்ளே வந்திருக்கான் அதாவது யாருக்காகவும் அவன் வேலை செய்ய மாட்டான் அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவான் யார்ட்டையும் காசு வாங்கிட்டு கொல்ல மாட்டான் அவன் எனக்கும் பிடிக்கல இங்கே எத்தனை பேருக்கு பிடிக்கல யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல யார் யாரெல்லாம் இப்போ ஜான்விக்கு கொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கேட்க அங்கே இருக்கு எல்லாருமே வந்து பேண்டை லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதோட வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிங்க ஜான்விக் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கேள் கவுண்ட் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிபேஷன் பற்றி ஆன் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகிட்டு இருக்கும் ஸோ தேங்க்யூ கைஸ் பாய் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்